நம்ம பொதுவா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் சொல்றது அது லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க, உன்னால இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா, உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா, போய் வேற வேலையா இருந்தா பாரு, உருப்படியா போய் எங்கேயா வேலைக்கு போ, உட்காந்து எப்ப பார்த்தாலும் புக்கை கையில வச்சுட்டு இப்படியே வச்சிருந்தா அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் போடுவாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கேயுமே நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து இதுன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதுலதான் நீங்க வந்து உறுதியா இருந்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஒரு எக்ஸாம்ஸ் போயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகாதீங்க. கண்டிப்பாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த சமயம் எந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸை கொண்டு வரும்னே நம்மளுக்கு தெரியாது. வணக்கம், நான் சுகன்யா, நான் பிஎஸ்சி பயோடெக் படிச்சிருக்கேன், என்னோடய நேட்டிவ் மதுரை. நான் 2018 நான் அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் எடுத்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன், எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, செகண்ட் பொண்ணு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. எனக்கு வந்து என் பசங்கெல்லாம் வளர்ந்த பிறகு எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிது. அந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் சரி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஒரு செக்யூர் ஜாப் இருந்தால் பெட்டராக இருக்குமேனு யோசித்தேன். அப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2017 டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ குரூப் 2A எக்ஸாம்ஸ் எழுதினேன். கவுன்சிலிங் வந்தது, ஆனால் பிஜி கோட்டை முடிஞ்சனால என்னால் ப்ளேஸ் ஆக முடியலை. அதுக்கப்புறம் அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் தென் மெயின்ஸ் எழுதியிருந்தேன், மெயின்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூவும் போயிருந்தேன். அப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருந்தேன், பட் மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியலை. எனக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுமே எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது, இது என்னால் செய்ய முடியுமா, என்னால் இது எழுத முடியுமான்னு. ஒரு 1 week வந்து இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கிளாஸில் போய் அப்புறம் சதீஷ் சார் கிட்ட பேசினேன், அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு காலேஜ் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ரைட்டிங் ப்ராக்டிஸே எனக்கு கிடையாது, இப்போக்குள்ளார நான் எப்படி இதை பண்ண முடியும், 300 marks என்னால் எப்படி 3 hours கம்ப்ளீட் பண்ண முடியும்னு அவர்கிட்ட பேசினேன். இல்லை நீங்கள் எழுதுங்க, எழுத எழுத கண்டிப்பாக வந்துடும், எல்லாருமே இதே ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸஸ்க்கு வந்து ரெகுலராக அவங்க வைக்கிற டெஸ்ட்டெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த டைம் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் அந்த 3 hours கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்புறம் வீட்டுக்கு போய் திரும்பியும் 3 hours வச்சு நான் எழுதி பார்த்தேன். ஒரு 15 marksனால் இந்த டைம்குள்ளார தான் நான் எழுதணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு நான் எழுதி எழுதி ப்ரிப்பேர் பண்ணேன். ஓரளவுக்கு அந்த ஃபைனல் டெஸ்ட் வர்றப்ப என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. 3 hours என்னால் அந்த ஓரளவுக்கு அந்த 300 marks கவர் பண்ணுற அளவுக்கு என்னால் முடிஞ்சது. நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். நிறைய இது அனலைஸ் பண்ணும்போது, கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது மாடர்ன் இந்தியா, அப்புறம் பாலிட்டி, ஜியாகிரஃபி, பயாலஜி இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் சரி ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஹிஸ்ட்ரி இப்போ நான் வந்து எப்படி படிப்பேன்னா, மாடர்ன் இந்தியாவுக்கு வெயிட்டேஜ் அதிகம்ன்றனால 8th, 10th, 12th ஒரு ஆர்டராக படிச்சுட்டா ஒரே விஷயம் தான் இருக்கும், ஆனாலும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறனால நான் அதை திரும்ப திரும்ப அது படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் 7th, 9th, 11th அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சுட்டு தான் நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அதுக்கப்புறம் முடித்த பிறகு நான் குவாலிட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். குவாலிட்டி வந்து ஸ்கூல் புக்ஸ் அண்ட் தென் லக்ஷ்மிகாந்த் இது ரெண்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் அது படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பயாலஜின்னு பார்க்கும்போது ஜுவாலஜி தான் மேஜர் வெயிட்டேஜாகவே இருந்தது. அதனால் ஜுவாலஜி வந்து நான் கொஞ்சம் சிலபஸில் என்ன டாபிக்ஸ் கவர் ஆச்சோ அது மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்ற எந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நான் அவ்வளோக்கா நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது, ஏன்னா என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு தோணலை. ஃபேமிலியையும் பார்த்துட்டு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மாலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இல்லை நீ பண்ணு, உன்னால் முடியும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நானுமே வந்து படிக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கும்போது என்னென்னா இப்போ டைம் இருக்காது, டே டைமில் படிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா எல்லோரும் தூங்கின பிறகு நான் லேட் நைட் தான் எழுந்து படிப்பேன். லேட் நைட்னா ஒரு 12:00 1:00 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏர்லி மார்னிங் வரைக்கும் நான் படிப்பேன். அண்ட் தென் வந்து வீட்டு வேலை பார்ப்பேன், அப்புறம் ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி படிச்சுக்குவேன். ஸோ எப்போ தூங்கணும்னு தோந்தோ அப்போ 1 hour ஒரு சின்னதாக ஒரு பவர் நாப் மட்டும் போட்டுட்டு திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி தான் போச்சு என்னோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல்லாகவே. எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுமே அடுத்து கிளாஸஸ்லேருந்து கூப்பிட்டாங்க.
ஓரியன்டேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்க நல்லாவே எனக்கு கைட் பண்ணாங்க. மார்க் இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேனல் மெம்பர்ஸுமே வந்து ஒவ்வொரு விதமான ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து எப்படி பேசணும், எப்படி நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கணும், அங்கே எப்படி உட்காரணுங்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமே வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து மார்க் இன்டர்வியூ நிறைய ஃபேஸ் பண்ணனால எனக்கு அங்கே போகும்போது வந்து ரொம்ப இயல்பாக தான் நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணேன். எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எப்பயும் போல் வந்து நார்மலாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அங்கே போய் எந்த ஒரு ஷிவரிங்கும் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஆஃப்டர்நூன் பேட்ச்சில் ஃபஸ்ட்டாக நான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது நான் எப்படி நினச்சிருந்தேன்னா, சரி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இதை வச்சு தான் என்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அவங்க வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து செக்ஸ் ரேஷியோ ஐஎம்ஆர் இதெல்லாம் பற்றி பேசிட்டு போயிட்டு, அப்புறம் அப்போ தான் வந்து ஏன் ஐஎம்ஆர் வந்து தமிழ்நாடுக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, தமிழ்நாடு எந்த லெவலில் பெஸ்ட்டு அப்படின்லாம் குவஷ்சன்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து நான் டாக்டர் முத்துலட்சுமி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி பற்றி சொல்லும்போது முத்துலட்சுமி ரெட்டியை பற்றியே ஒரு 4-5 குவஸ்டின்ஸு, ஸோ இப்படியே வந்து எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமல்லபுரம், அப்புறம் அப்போ சைனீஸ் பிரசிடென்ட்டு இந்தியா வந்தது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க ட்ரேட் ரிலேஷன்ஸ் என்ன, அது வந்து எதுக்கு அவ்வளோ மாமல்லபுரம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இப்படிலாம் பேசினா இப்படிலாம் குவஷ்சன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பல்லவாஸ் பற்றின குவஷ்சன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி நிறைய குவஷ்சன்ஸ் வந்து எனக்கு இன்டர்வியூவில் வந்து கேட்டாங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன். தெரியாத குவஷ்சன்ஸ்க்கு வந்து ஜென்யூனாக எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப நான் மலுப்பல எதுவுமே செய்யலை. எனக்கு தெரியாதுன்றதை வந்து நான் போல்டாகவே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது டிஎன்பிஎஸ்சியை பற்றி. அப்போ அங்கே இருந்த ஃபேக்கல்டிஸ் வந்து எந்த புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும், எதுலேருந்தெல்லாம் குவஷ்சன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பொறுமையாக நல்லாவே கைட் பண்ணாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நிறையவே கிடச்சிச்சு எனக்கு சென்டரை பொறுத்த வரைக்கும். சத்தி சார் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லேயுமும் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டெல்லாம் நடக்கிறப்ப கூப்பிட்டு, ஏன் இதுக்கு மார்க்ஸ் இவ்வளோ கம்மியாச்சு, நீங்கள் இன்னுமே நல்லா பண்ணலாம், இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து அவர் இண்டிவிஜுவலாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சென்டரில் எப்படி வச்சாங்கன்னா, 6th, 7th, 8th சோஷியல் சயின்ஸ் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டேர்முமே தனித்தனியாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதிட்டு இருக்கும் போது நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. சயின்ஸுமே அப்படி தான் வச்சாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே நான் வந்து வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மார்க் டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மார்க் டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தபோது நான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதுவேன். எழுதிட்டு என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் போய் அனலைஸ் பண்ணுவேன், ஒன்றொன்றும் எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த டெஸ்ட்டை நான் வீட்டில் வச்சு எழுதி பார்த்து எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து இப்போ கிளாஸ்லேயுமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் போடும் போதும் ஏன் இப்படி லேக் ஆகுது, எதனால் இவ்வளோ மார்க்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷார் கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப கைட் பண்ணார். அப்புறம் மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்கிட்டையும் என்னென்ன படிக்கணும், சிலபஸில் வேறு எது இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், நான் மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட எப்போ கால் பண்ணாலுமே எல்லாருமே எனக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்புமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தேன். ஏன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க, இவங்களுக்குள்ளார கம்பீட் பண்ணி என்னால் வர முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். மேரேஜுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து டைம் கிடைக்காது, ஆனாலுமே அதுக்குள்ளார நம்மளுக்குன்னு தனியாக டைம் ஷெடியூல் போட்டுக்கணும். வீட்டில் யார் இல்லாத நேரம், குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன நேரம் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணி இந்த டைம்குள்ளார நம்ம இவ்வளோ படிக்கணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் வச்சுக்கணும். அந்த ஷெடியூலை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஷியோராக அது முடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கணும். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா எப்பயுமே முடியாது. ஸோ கரெக்டாக அந்த ஷெடியூல்னா அந்த ஷெடியூல்குள்ளார இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிடணும்.
அதே போல் உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு தூக்கம் வருது, தூக்கம் வர டைம் வந்து நம்ம இது பண்ணோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே சப்ஜெக்ட்ஸை வச்சுட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் டக்குன்னு வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு மாற்றிடணும். மதியான டைம்லாம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப படிக்கிறதுக்கெலாம் பிடிக்காது. ஸோ அந்த டைம்லாம் என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அதை வந்து எந்த ஸ்டேட்ஸு, சீஃப் மினிஸ்டரு, அது கவர்னர்ஸு, நேஷனல் பார்க்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து வரும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு இதுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஜியாகிரஃபியோ வேறு எதோ படிக்கும் போது இதை வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா ஒன்று நைட் டைம் பண்ண முடியும், இல்லை ஆஃபீஸ் போகிற டைம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த டைமை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு தடவை எழுதிட்டோம் போதும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு க்வெஸ்சன் பேப்பராக இருந்தாலும் அது ஒரு நாலு தடவை எழுதும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இப்போ ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்க போது ஒரு க்வெஸ்சன் தான் ஆன்சராக இருக்க முடியும். மற்ற மூணு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன க்வெஸ்சனாக இருக்க முடியும் நீங்களே சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்டு எழுதுகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த படித்ததை ஞாபகம் வச்சுருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் டைம் நம்ம எந்த லெவலில் இருக்கும், இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுமே வந்து டெஸ்ட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு எழுதி எழுதி பழகிக்கிட்டே இருக்கணும். நம்ம பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் சொல்கிறது அது லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க, ஒன்றால் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா, ஒன்றால் இதெல்லாம் செய்ய முடியுமா, போய் வேறு வேலை இருந்தால் பாரு, உருப்படியாக போய் எங்கேயா வேலைக்கு போ, உட்காந்து எப்போ பார்த்தாலும் புக்கை கையில் வச்சுட்டு இப்படியே வச்சுருந்தா அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் போடுவாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கேயுமே நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து இதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து உறுதியாக இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு எக்ஸாம்ஸ் போயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகாதீங்க. கண்டிப்பாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த சமயம் எந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸை கொண்டு வரும்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க, படிச்சுட்டே இருங்க, ஃபெட்டப் ஆகாதீங்க. ஸோ எல்லா அஸ்பிரன்ஸ்க்குமே வந்து பெஸ்ட் ஆஃப் லக்.